அமெரிக்காவின் மெக்சிகோவுக்கும் வெனிசுலா நாட்டிற்கும் இடையில் மெக்சிகோ வளைகுடாவில் அமைந்திருக்கும் ஒரு நாடுதான் கியூபா. உலகின் பல போராளிகளை நாம் கண்டிருப்போம். கியூபா என்ற இந்த சிறிய நாடு உலகிற்கு அளித்த இரண்டு போராளிகள்தான் பிடல் காஸ்ட்ரோ மற்றும் செகுபரா. இவர்கள் இவர்களின் வாழ்க்கை வரலாறும் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கும். மேலும் கியூபாவை பற்றிய பல தகவல்களை இந்த வீடியோவில் நாம் காணவிருக்கிறோம். கியூபாவின் தேசிய பாஷை ஸ்பானிஷ் ஆகும். உலகின் 105வது பெரிய தேசமாகும் இந்த கியூபா. கியூபாவுக்கென்று தனி ஒரு மதம் கிடையாது. பெரும்பாலான மக்கள் ரோமன் கத்தோலிக்கத்தை பின்பற்றுகிறார்கள். கியூபாவின் பீசோ மற்றும் கியூபாவின் கன்வெர்ட்டபிள் பீசோ என்ற இருவகை நாணயங்கள் இங்கு புழக்கத்தில் உள்ளன. கியூபாவின் பீசோ நாணயம் சாதாரண வர்த்தகத்திற்கும் கன்வெர்ட்டபிள் பீசோ என்ற நாணயம் உயர்வக பொருள்களின் வர்த்தகத்துக்கும் உபயோகப்படுத்தப்படுகிறது. எத்தனையோ வருடங்களாக பிடல் காஸ்ட்ரோவின் குடும்பத்தினர் மட்டுமே ஆட்சி புரியும் நாடு இது. உள்நாட்டு உற்பத்தி 68.7 பில்லியன் டாலர்களாகும். கியூபா உலகத்தின் 63வது பெரிய பொருளாதார நாடாகும். பெரும்பாலான வேலைகளுக்கு அரசாங்கமே ஆட்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறது. அரசாங்கமே தேர்வு முறையையும் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. மீன், மருத்துவ பொருட்கள், காஃபி மற்றும் சிட்ரஸ் பழவகைகளை ஏற்றுமதி செய்வதில் கியூபா முன்னணியில் உள்ளது. எண்ணெய், உணவு, ரசாயன பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் இறக்குமதியிலும் இவை செயல்படுகின்றன. 99.8% படிப்பறிவு மக்களை கொண்ட உலகத்தின் மிகப்பெரிய லிட்ரஸி நாடு என்று அறியப்படுகிறது கியூபா. ஜனத்தொகையின் அடிப்படையில் கரீபியன் தீவுகளை விட மிகப்பெரிய நாடு கியூபா. உலகின் மிகச்சிறிய பறவையாகும் ஹம்மிங் பறவை இங்கு உள்ளது. இதன் நீளம் 2 அங்குலங்கள் மட்டுமே. 6 வயதிலிருந்து 16 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளும் பள்ளியில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை தன்னகத்தே கொண்டுள்ளது. அவர்கள் அணியும் சீருடைகளிலிருந்து அவர்கள் என்ன வகுப்பு படிக்கிறார்கள் என்பது பற்றி முழு விவரமும் பெற்றோர்கள் இருவரும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இங்கு கருதப்படுகிறது. 20 செய்தித்தாள்கள் நாடு முழுவதும் பரப்பப்படுகின்றன. இவைகள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளன. 2011 வரை வெளிநாட்டு வாகனங்கள் இறக்குமதி செய்ய இங்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததால் 1959வது வருடகால தயாரிப்பான கிளாசிக் கார்களை மட்டுமே இங்கு பார்க்க முடிந்தது. தற்போது அந்த தடை நீக்கப்பட்டுள்ளதால் தற்கால கார்களையும் இங்கு காணலாம். 4000 தீவுகள் உள்ள நாடு கியூபாவாகும். பிடல் காஸ்ட்ரோ பதவியேற்ற பின்னால் அங்கிருந்து 10 லட்சத்துக்கும் அதிகமான கியூபா பிரஜைகள் அமெரிக்காவுக்கு சென்று விட்டதாக ஒரு தகவல் கூறுகிறது. மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளின் விகிதம் மிகச் சிறப்பாகவே இந்நாடு கையாளுகிறது. உலக நாடுகளின் மருத்துவ முன்னேற்றத்திற்காக கியூபா தன் நாட்டு மருத்துவர்களை மற்ற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறது. விமான நிலைய ஊழியர்கள், போலீசார் மற்றும் இராணுவத்தில் உள்ளவர்களை படம் பிடிப்பதற்கு இந்நாடு தடை விதித்துள்ளது. 2008 வரை செல்போன் உபயோகிக்க தடை இருந்தது. 54 ஆண்டுகள் வரை அமெரிக்கா மற்றும் கியூபாவுக்கு இடையே உறவு என்பதே இல்லை. இருபெரும் நாடுகளும் பொருளாதார தடையை இந்நாட்டின் மீது செலுத்தியிருந்தது. 2015 இந்த நாடுகளுக்கிடையே உறவு மலர்ந்துள்ளது. அரசாங்க வண்டிகள் நடந்து செல்பவர்களை ஏற்றிச் செல்லும் ஒரு நூதன முறை இங்கு கையாளப்படுகிறது. 2013 கணக்குப்படி ஒரு கியூபா நாட்டு பிரஜையின் வருமானம் மாதத்திற்கு $20 ஆகும். 2008 வரை யாருக்கும் கம்ப்யூட்டர் வாங்க அனுமதி இங்கு மறுக்கப்பட்டது. இந்த தேசத்தின் இணையதள வசதி 5% மட்டுமே உள்ளது. அதாவது எங்கு சென்றாலும் நீங்கள் இணையதள வசதியை பெற முடியாத நிலை இங்கு நிலவுகிறது. இந்த நாட்டின் பிரபல விளையாட்டுகள் பேஸ்பால் மற்றும் பாக்ஸிங் ஆகும். 17 வயதிற்கு மேற்பட்ட மற்றும் 25 வயதுக்குட்பட்ட ஆண் பெண் அனைவரும் சில வருடங்கள் இராணுவத்தில் வேலை செய்தாக வேண்டும் என்ற சட்டம் இங்கு உள்ளது. ரேடியோ மற்றும் டெலிவிஷன் அரசாங்க கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. அனைவரும் ஓட்டளித்தே ஆக வேண்டும் என்ற சட்டம் இங்கு அமலுக்கு உள்ளது. கியூபாவில் இன்னொரு முக்கிய அம்சம் என்னவென்றால் இங்கு 250க்கும் மேற்பட்ட மியூசியங்கள் உள்ளது. மேலும் நிறைய குட்டி தீவுகளை தன்னகத்தே கொண்டுள்ளது கியூபா. 49 ஆண்டுகள் ஜனாதிபதியாக இருந்த பிடல் காஸ்ட்ரோ 2008 ராஜினாமா செய்தார். கியூபா புகையிலைக்கு பெயர் போன நாடாகும். இந்த நாட்டின் சிகரெட்ஸ் உலக புகழ் பெற்றது. அமெரிக்கா பலமுறை கியூபா மீது படையெடுக்க முயன்றது. 1948 அவர்கள் இதை கைவிட முடிவு செய்து ஸ்பெயினுக்கு 100 மில்லியன் டாலர்களை கியூபாவுக்கு வழங்கினர். ஆனால் அந்த சலுகை நிராகரிக்கப்பட்டுவிட்டது. அமெரிக்க கப்பல் மைனே 1898 கியூபாவின் தலைநகரான ஹவானா துறைமுகத்தில் வெடித்தது. வெடிப்பிற்கான காரணம் இன்னும் தெரியவில்லை.
ஆனால் 250க்கு மேற்பட்ட ஆண்களை கொன்ற இந்த நிகழ்வு ஸ்பானிஷ் அமெரிக்க போரின் தொடக்கத்தை தூண்டியது. கியூபாவில் 1990களில் தீவிர பொருளாதார போராட்டங்கள் காரணமாக சிறப்பு காலம் என்று அழைக்கப்பட்டன. எரிபொருள், காகிதம் மற்றும் உணவு போன்ற பழைய பெரிய பற்றாக்குறைகள் இருந்தன. பயன்படுத்தப்படும் மின்சாரம் ஒரு நாளைக்கு 4 நாணயம் மட்டுமே. 1993 கியூபர்கள் அமெரிக்க டாலர்களை சொந்தமாக அல்லது பயன்படுத்த அனுமதிக்கப்படவில்லை. கியூபாவின் முதல் சுதந்திர போருக்கு 1868 கார்லோஸ் மேனுவல் தலைமை தாங்கினார். யுத்தம் 10 ஆண்டுகள் நீடித்தது. அதற்கு 10 வருட போர் என்று பொருத்தமான பெயரை சூட்டினர். ஹைட்டில் 1791 ஏற்பட்ட அடிமை புரட்சி கியூபாவை பெரிதும் பாதித்தது. 300,000 மேற்பட்ட பிரெஞ்சு குடியேறிகள் ஹைட்டில் விட்டு வெளியேறினர். கியூபாவில் பிரெஞ்சுக்காரர்களே கரும்பு உற்பத்தி நிபுணத்துவத்தை அந்த தீவுக்கு கொண்டு வந்தனர். இன்று வரை கியூபா உலகின் மிகப்பெரிய கரும்பு உற்பத்தியாளர்களில் ஒன்றாக விளங்குகிறது. ஜோஸ் மார்டே இன்று வரை கியூப மக்களால் அன்பான தியாகியாக கருதப்படுகிறார். ஜோஸ் மார்டே 1890களில் அமெரிக்காவில் நாடுகடத்தப்பட்ட போது ஒரு இலவச கியூபாவிற்கு ஒரு புதிய புரட்சியை திட்டமிட்டார். சமீபத்திய 10 ஆண்டுகால யுத்தத்தின் தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருப்பதில் அவர் மிகவும் கவனம் செலுத்தி இருந்தாலும் 1896 நடத்தப்பட்ட போர்களில் இறந்த முதல்வர்களில் மார்டேவும் ஒருவராக இருந்தார். மார்டே இன்று வரை கியூபா முழுவதும் அன்பான தியாகியாக அனைவராலும் அங்கீகரிக்கப்படுகிறார். 1899 மற்றும் 1902 இடையில் கியூபாவை ஒரு அமெரிக்க இராணுவ அரசாங்கம் கட்டுப்படுத்தியது. இந்த நேரத்தில் அமெரிக்கா ஒரு அரசியல் அமைப்பு திருத்தத்தை கட்டாயப்படுத்தியது. இது பிளாட் திருத்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருத்தம் கியூப விவகாரங்களில் அவர்கள் தேவை என்னவென்று நம்பும் போதெல்லாம் அமெரிக்கா தலையிட அதிகாரத்தை வழங்கியது. குவாட்டனமோ வலை விரிகுடாவை கப்பற்படை தளமாக பயன்படுத்த அமெரிக்காவிற்கு அந்த குழு அனுமதி அளித்தது. ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக டோமாஸ் எஸ்டடாவும் அவரது முழு அரசாங்கமும் ராஜினாமா செய்த பின்னர் அமெரிக்கா சுருக்கமாக 1906 மற்றும் 1909 இடையில் கியூபாவின் கட்டுப்பாட்டை மீட்டெடுத்தது. இரண்டாவது தலையீடு என்று அழைக்கப்படும் இந்த காலம் கியூப குடிமக்களுக்கு மட்டுமே தர்மசங்கடமாக இருந்தது. 4 ஆண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்கா வந்து விடுபடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 2008 ஃபிடல் காஸ்ட்ரோ 49 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பின் சுகாதார பிரச்சினை காரணமாக ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்தார். அவர் ஜனாதிபதி பதவியை தனது சகோதரர் ரவுல் காஸ்ட்ரோவுக்கு வழங்கினார். நிச்சயமாக கியூபாவின் வரலாற்றை ஒரு எளிய பட்டியலில் அடைக்க இயலாது. அது மிகவும் சிக்கலானது. இது வரலாற்று நிகழ்வுகளின் ஒரு மாதிரி மட்டுமே. மேலும் பிடல் காஸ்ட்ரோ மற்றும் சேகுவேராவின் வாழ்க்கை வரலாறு அது ஒரு தனி காப்பியமே. அதை பற்றி வரும் காலங்களில் நாம் விவாதிப்போம். இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் வீடியோக்களுக்கு தமிழ்நிலா கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். வாழ்க தமிழ், வளர்க பாரதம்.